श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः अनिपतिपुरनाथ पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। देवनाथपेरुमान் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவகீந்திரபுரம் க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை நாம் இந்த தேவநாயக பஞ்சாட்சி ஸ்தோத்திரத்திலே 10வது ஸ்லோகத்திலே பார்த்தோம். எத்தனையோ மகரிஷிகளெல்லாம் கொண்டாடக்கூடிய இடம், பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமமாக திருப்பார்க்கடலுக்கு சமமாக சொல்லப்பட வேண்டிய இடம் என்பதாகெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரியாக இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும், இந்த திவ்யதேசத்துக்கு பெருமை சேர்க்கும் வேறொரு விஷயம், அது ஔஷதகிரி எனப்படும் மலை. பொதுவாகவே திவ்ய தேசங்கள்ல மலை இருந்தால் ரொம்ப விசேஷம், சமுத்திரம் இருந்தால் ரொம்ப விசேஷம், இப்படி எல்லாம் சொல்றது. பொதுவா திவ்ய தேசம்னா பெருமாள் ஏழு இருப்பார், கோயில், புஷ்கரிணி, மாட வீதிகள், அதெல்லாம் இருக்கும். ஆனால் பாரத தேசத்துல பல பர்வதங்கள் வந்து புண்ணிய பர்வதங்களாக இருக்கு, பல நதிகள்லாம் புண்ணிய நதிகளா இருக்கு, சமுத்திரம் அப்படிங்கறதும் இந்த புண்ணிய நதிகள்லாம் வந்து சேரக்கூடிய இடமாக இருக்கிற அப்படின்னால சமுத்திர ஸ்நானம் விசேஷம் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. அப்படிங்கிற எந்த திவ்ய தேசத்துல நல்ல நதியோ நல்ல மலையோ நல்ல சமுத்திரமோ இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த திவ்ய தேசம் ஒரு விசேஷமானது அப்படிங்கிறதும் புராணங்கள்ல இருக்கு. இப்ப திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்துல சமுத்திரம் இருக்கிற அப்படின்னால அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பலவும் இப்ப திருவனந்தபுரத்துல சமுத்திரம் இருக்கு அப்படின்னால விசேஷம் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தானா இந்த திவ்ய கஷேத்திரத்துல எல்லாமே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா கருட நதி அப்படின்னு ஆச்சரியமான நதி இருக்கு, அதை தவிர பெண்ணையாறு அப்படின்னு நதி ஒன்று தனியா இருக்கு, அங்க பெருமாள் ஏழ்ற கருட நதியில பெருமாள் தீர்த்தம் சாதிக்கிறார், அதெல்லாம் பெருமாளை ஒட்டியே கருட நதி இருக்கு, நம்ம கோயில ஒட்டியே கருட நதி, அதை தவிர வந்து பெருமாள் வந்து பெண்ணையாறுல அவர் ஏழ்றார், அது தவிர சமுத்திரத்துக்கு பெருமாள் ஏழி மாசிக் கடலாடி மகிழ்ந்து வருவரே என்பதாக அங்க போய் தீர்த்தம் சாதித்துட்டு வர்றார். இந்த மாதிரி நதியினுடைய பிரபாவம் மாத்திரம் இல்லாமல் பர்வதம் வேற, மலை வேற இருக்கு, ஔஷதகிரி அப்படிங்கிற பெயரில் மலை இருக்கு. அதனால சமுத்திரம், நதி, மலைன்னு என்னென்ன பிரபாவம் உண்டோ எல்லா பிரபாவமே இந்த க்ஷேத்திரத்துல இருக்கு. அதுல இந்த மலையை குறித்து இப்ப ஒரு ஸ்லோகம், ஔஷதகிரியை குறித்து ஒரு ஸ்லோகம். இங்க சுவாமி தேசிகன் ஏழி இருந்த இடங்கிற அப்படின்னா நமக்கு இன்னும் விசேஷம், இந்த க்ஷேத்திரமும் விசேஷம். இங்க இருக்கிற மலையில இருந்துதான் சுவாமி தேசிகன் தபஸ் பண்ணிட்டு இருந்தார், இங்கதான் கருத்மத் சாட்சா்காரம், கருட மந்திரோபதேசம், கருத்மா அப்புறம் வந்து கருட சாட்சா்காரம், அதுக்கப்புறம் ஹைக்ரீவ சாட்சா்காரம். ஆக சுவாமி தேசிகனுக்கு ஒரு விதத்துல சித்தி கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம துரக வஜன தேஜோ பிரம்மித ஆச்சரிய சக்தி அப்படிங்கிறார். எல்லா ஆச்சாரியால போலவும் சுவாமி தேசியம் எழுந்துள்ள இருந்தார், ஆனா ஆச்சரிய சக்திங்கிறது வந்ததுக்கு ஹைக்ரீவன் காரணம் அப்படிங்கிற அப்படியெல்லாம் பிரபாவம் பெற்ற இந்த மலையை பற்றி சுவாமி தேசிகன் கொண்டாடுறதுல ஆச்சரியம் இல்லை, பல இடங்கள்ல கொண்டாடுற இந்த ஸ்தோத்திரத்துல இங்க மாத்திரம் இல்லாமல் அச்சுத சதகத்துல அந்த மாதிரியாக மும்மணி கோவை பாசுரங்கள்ல அந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மலையை பத்தி சுவாமி தேசிகன் சாதித்திருக்க. அப்படி திவ்யமான ஒரு பர்வதம், புண்ணியமான ஒரு பர்வதம், அதை பற்றி யாரும் ஒரு ஸ்லோகம் இப்ப பார்க்க போறோம். தீர்த்தை விருதம் விருஜின துர்கதி நாசனார்கை
शेष क्षमा विहगराज विरिंचि जुष्टैः नाथ त्वया नत जनस्य भवौषधेन प्रख्यातमौषध गिरिं प्रणमन्ति देवाः। नाथ नाथने देवनाथने இந்த ஔஷதகிரி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்வதத்தை தேவர்கள் எல்லாம் பிரணமந்தி சேவிக்கிறார்கள். உம்மை சேவிக்கிற மாதிரி விசேஷமாக இந்த ஔஷதகிரியும் அவர்கள் சேவிக்கிறார்கள். ஏனென்றால் உம்மாலே இந்த மலைக்கு பெருமை வந்திருக்கிறது. நீரே ஒரு ஔஷதமாக இருக்கிறீர். சம்சாரம் அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு ஒரு மருந்தாக தேவரீரே இருக்கிறபடியினால தேவரீர் இருக்கக்கூடிய மலை இந்த ஔஷதகிரி அப்படிங்கிற இந்த மலையானபடியினால இதை தேவர்கள் செவிக்கிறார்கள். அது மட்டுமா, இந்த மலையிலே எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள், சேஷ தீர்த்தம், பூதீர்த்தம், கருடநதி, பிரம்ம தீர்த்தம், இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள் அந்த தீர்த்தங்களோடு சேர்ந்து இருக்கு. இந்த தீர்த்தங்கள் எல்லாமே புண்ணிய தீர்த்தங்கள், நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்க கூடியவை, நம்மளுடைய துர்கதிகளை போக்கடிக்க கூடியவை, அப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மலை, அதற்கெல்லாம் மேலே புண்ணியத்துக்கும் புண்ணியனாக தேவரீர் இருக்கிறபடியினாலே இது ஔஷதகிரி. ஏன்னா தேவரீர் தான் ஔஷதம், ஔஷதகிரி என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த மலையே தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள் அப்படின்னு. நாத பொதுவாக தேவநாத அப்படின்னா கூப்பிடுவார், ஆனா இந்த ஸ்லோகத்துல நாதன்னு கூப்பிடுறார். ஏன்னா தேவர்கள் மலையை சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறபடினால பெருமாளை சேவிக்கச்சு தேவநாதன் இருக்கட்டும், மலையே அவர்கள் விழுந்து சேவிக்கிறார்கள். அதாவது நாதனே, உம்முடைய அடியார்களான தேவர்கள் எல்லாம் உம்மகிட்ட எத்தனை அபிமானம் இருக்குமோ தேவரீர்கிட்ட, அதே மாதிரி அபிமானத்தோடும் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் நீர் எழுந்துருளி இருக்கக்கூடிய அந்த திவ்ய மலையே அவர்கள் சேவிக்கிறார்கள் அப்படின்னு அழகா சொல்றார். பிரக்யாதமௌஷதகிரிம் பிரணமந்தி தேவாஹ, மலையை போய் சேவிப்பார்களோ, பெருமாள் சேவிச்சா அது நியாயம், மலையை போய் சேவிப்பார்களோ அப்படின்னா பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம், கோயில் ஆழ்வார் என்று சொல்வார் இல்லையா, சுவாமி தேசியன் அழகா சாதிப்பார், தம்மிலும் சீரியதான கோவில் ஆழ்வாரை கொடுத்தார் அப்படின்னு வரும். பெருமாளை காட்டிலும் கோவில் ஆழ்வார் அப்படிங்கிறவர் மிக விசேஷமானவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சாதிக்கிறார். எங்க ஸ்ரீரங்கத்திலே பிரணவாக்கார் விமானத்திலே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அந்த பெருமாளை சேவிக்கிற மாதிரியாக அந்த விமானத்தையும் விசேஷமாக சேவிப்பது வழக்கம். எல்லா ஊர்லயுமே உண்டு. பிரபத்தே பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்த சேஷித்வம் ஸ்புடம் ஈக்ஷித்து, பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இடம்ங்கிறபடினாலே அது விசேஷம். அந்த மாதிரியாக பெருமாளை காட்டிலும் அந்த கோயில் ஆழ்வார் அப்படிங்கிறவர் மிகவும் விசேஷமாக இருக்கார் என்பதாக அனுபவிப்பார். அதனாலதான் சுவாமி தேசிகன் பாசுரம் இடும்போது கூட ரங்கநாதனை காட்டிலும் அந்த கோயிலுக்கே ஒரு பார்த்து பாடினார். ஆறாத அருணமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில் அப்படின்னு ஆரம்பித்து திருவரங்கம் என திகழும் கோயில் தானே அப்படின்னு அந்த கோயிலுக்கே சமர்ப்பித்தார். அதே மாதிரி அப்ப பெருமாள் மலையில இருந்தார்னா மலையே கோயில் ஆயிற்று, அப்ப மலையே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பிரபத்தே தம் கிரிம் பிராயா அப்படின்னு தயாசதகத்துல அந்த மலையே பிரபத்தியே அதையே சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார். அப்புறம் திருவேங்கடமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்மே அப்படின்னு ஆழ்வார் சாதித்திருக்கார். குன்றம் எடுத்து குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்தவைரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்மே அப்படின்னா பெருமாளை சேவிப்பது இருக்கட்டும், திருவேங்கட மாமலையை சேவித்தாலே நம் பாவங்கள் போகும் அப்படின்னு அங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால அந்த ரீதியிலே எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கக்கூடிய இடம் எம்பெருமானைப் போலவே அத்தனையும் விசேஷமானது, ஒரு திவ்ய தேசம் போலே அப்படின்னு அழகா சுவாமி தேசியன் அபயப்பிரதான சாரத்திலே ஒரு விஷயம் சாதிக்கிறார். விபீஷண ஆழ்வான் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணார், பெருமாள் வந்து அவருக்கு அபயப்பிரதானம் கொடுத்தார். ஆகாசத்துல விபீஷண ஆழ்வான் நிக்கிறார், பெருமாள் அபயப்பிரதானம் கொடுத்த உடனே கீழே இறங்கி வரணும். அப்போ பூமியும் சமவலோகையன் அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல, ஆகாசத்துல இருக்கவர் பூமியை பார்த்தாராம். அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிற பூமியும் சமவலோகையன் அப்படின்னா முதல்ல திவ்ய தேசத்தை சேவித்துக்கிறார். பெருமாள் இருக்கிற இடம்
பாகவதர்களான அந்த வானரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், பெருமாளுக்கு கைங்கரியவரர்களாக இருக்கக்கூடிய வானரங்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால இந்த திவ்ய தேசத்தினுடைய வைபவம் தான் எத்தனை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த தேசத்தையும் முதல்ல அவர் சேவித்தாராம், கண்ணாலே சேவித்தாராம். அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போனார் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த மலை அப்படிங்கிறது விசேஷங்கிற அப்படின்னால பிரணமந்தி தேவாகா, தேவர்கள் எல்லாம் இந்த மலையை சேவிக்கிறார்கள். ஔஷதகிரிம் பிரணமந்தி தேவாக, ஔஷதகிரி ஆகிற இந்த மலையை தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஔஷதகிரிக்கு ஔஷதகிரின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன? ஔஷதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப நிறைய மருந்து மூலிகைகள்லாம் மலையில நிறைய இருக்கும். பொதுவாகவே எந்த மலையானாலுமே அதுல மருந்துகள்லாம் நிறைய இருக்கும், அதாவது ஓஷதி செடிகள்லாம் நிறைய இருக்கும். மலையிலேருந்து தான் பறிச்சு எடுத்துட்டு வந்து அந்த காலத்துல வைத்தியங்கள்லாம் அதெல்லாம் செய்வார்கள். இப்போ பொதுவா எல்லா மலையிலையுமே இருக்கும், ஆனா இது விசேஷமான மலை அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கான். அதாவது புராணத்தின்படி எப்படின்னு கேட்டா, ஹனுமான் வந்து சஞ்சீவி மலையே எடுத்துன்னு வந்தார்னு தெரியும். சஞ்சீவி மலையில தான் முக்கியமான ஔஷதங்கள்லாம் இருக்கு. அந்த சஞ்சீவி மலையை அவர் வடக்கில் இருந்து நேர லங்கைக்கு அவர் எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அவர் போகும்போது சஞ்சீவி மலையிலேருந்து ஒரு சின்ன பகுதி ஒண்ணு அதுலேருந்து பிளந்து அதுலேருந்து இங்க வந்து விழுந்துருத்தான், இந்த க்ஷேத்திரத்துல வந்து விழுந்துருத்தும். சஞ்சீவி மலையிலேயே ஏகப்பட்ட ஔஷதங்கள் இருக்கு இல்லையா, அதனால இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற மலையிலேயே நிறைய ஔஷதங்கள்லாம் நிறைய இருக்கு, அதனால இருக்க ஔஷதகிரி அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லலாம். புராணங்கள் இப்படிதான் சொல்லியிருக்கு. பூர்வபாகே கிரிவரே ஹனுமத் பாகுனார்ஜிதே சஞ்சீவன் ஔஷத கிரேகே சகலே மணிமண்டிதேன் அப்படின்னு புராண வச்சனத்தை எடுத்திருக்கான். அதனால சஞ்சீவி மலையினாலே நமக்கு புனக ஜீவனத்தை கொடுக்கறது, இறந்து போனவரை கூட பிழைத்து வைக்கக்கூடிய ஔஷதங்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கிறோம் இல்லையோ. விசல்யகரணி சந்தானகரணின்னு பல விதமான ஔஷதிகள்லாம் இருக்கு. அதுல இருந்து விழுந்த மலையில அதுவும் சாதாரணமா இருக்காதே, அதுவும் ஔஷதிகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ, அதனால இது விசேஷமானது அப்படின்னாச்சு. அது மட்டுமல்ல, இங்க திவ்யகந்தம் சமாகிராய ஹரிசான் நித்திய சம்பவம் அப்படின்னு இந்த மலையில இருக்கக்கூடிய திவ்ய கந்தத்தை முகந்தாலே நிறைய வியாதிகள்லாம் போகும். தேவர்கள்லாம் ஒரு சமயம் இந்த நறுமணத்தை நன்றாக முகர்ந்து அதனாலே அவர்கள்லாம் உயிர் பெற்று எழுந்தார்கள் அப்படின்லாம் கூட ஸ்தலபுராணத்துல ஒரு கதை இருக்கான். சமாகிராய ஔஷதம் கிஞ்சிது சஞ்சாத பிராணவாயவகா அப்படின்னு அவர்களுக்கும் வந்து தேவர்களுக்கும் கூட ஒரு சமயம் வந்து பிராணத்துக்கே ஆபத்து மாதிரி வந்தபோது இந்த மலையினுடைய மனம் வாசனை அதனாலே அவளுக்கு பிராணம் திரும்பி வந்தது அப்படின்னா சில ஔஷதிகள்லாம் அப்படிதான் முகந்தாலே போறோம், அது அத்தனை விசேஷமானது, உயிரை திருப்பி கொடுத்துரும் அந்த மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரிலாம் புராணத்தெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் அழகா ஒரு காரணம் சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், இது ஔஷதகிரியும் பெயர் வந்ததுக்கு காரணம் தேவநாத பெருமாள் இருக்கிறபடினால, ஏன்னா அவரை தான் ஔஷதம் மருந்து அப்படின்னு சொல்றார். நாதத்வயா நத ஜனஸ்ய பவ ஔஷதேன, மற்ற மருந்துகள்லாம் ஏதோ இந்த வியாதிக்கு மருந்து அந்த வியாதிக்கு மருந்து அப்படின்லாம் நிறைய உண்டு, ஆனால் பவ ஔஷதம் சம்சாரத்துக்கு ஔஷதம், பவம்னா சம்சாரம் இல்லையோ, சம்சாரங்கிற மருந்துக்கு சம்சாரங்கிற நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியவர் யாருன்னா பெருமாள் தான். அப்ப இவரை தான் ஔஷதம் அப்படின்னே சொல்லணும். எருத்து கொடியுடையானும் பிரமணம் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. பிறவி அப்படிங்கிறது ஒரு நோய், அந்த நோய்க்கு மருந்து யாருக்குமே தெரியாது, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் தான் மருத்துவன் அப்படிங்கிறார், எம்பெருமான் தான் அவன் தான் இந்த நோய்க்கு மருந்து தரக்கூடியவன் அப்படின்னா என்ன மருந்து கொடுப்பார் அப்படின்னா தன்னையே மருந்தாக ஆக்கி எம்பெருமான் கொடுப்பானாம். பேஷஜம் பிஷக் அப்படின்னு சொல்றது, எம்பெருமானே பேஷஜம், எம்பெருமானே பிஷக், வைத்தியனும் அவன் தான், அவன் கொடுக்கக்கூடிய மருந்தும் அவன் தான் அப்படின்னு அந்த மாதிரி வேயாழ்வார் வருநரகம் தீர்க்கும் மருந்து அப்படின்னு சாதிக்கிறார். அப்ப நரகத்தை போக்கக்கூடிய மருந்து அப்படின்னு எம்பெருமான் தான், எம்பெருமானே சொல்றார். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண் மாலாங்கே அப்படின்னு மருந்தாகவும் நிற்கக்கூடியவன் எம்பெருமான்,
அப்படிங்கறத அவரும் சொல்றார். இது வேதங்கள் எல்லாமே பிரசித்தம். ஔஷதம் ஜான்வி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, இப்படி புராணங்கள் எல்லாம் பிரசித்தம். வேதங்கள்ல பேஷஜம் அப்படி எல்லாமே சொல்லியிருக்கு பல இடங்கள்ல. அந்த மாதிரி ஸ்ரீ சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்தா ஔஷதம் ஜகத சேது சத்திய தர்ம பராக்கிரமஹா அப்படிங்கிற ஸ்தலத்துல ஔஷதம் சொல்லிருக்கு. அங்கேயும் பராசர பட்டர் வியாக்கியானத்துல சம்சாரத்துக்கு ஔஷதமாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு தான் சாதித்து இருக்கார். அதனால அந்த ரீதியில பார்த்தா சாதாரண மருந்து அதை சொல்ல வரல, சகலத்துக்கும் மருந்து. அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி அப்படின்னு சொன்ன பகவான் இருக்கான், அவன் மருந்தாக நிக்கிறான் இந்த இடத்துல. வெறும் மருத்துவனா மாத்திரம் இல்லை, ஏன்னா உபாயமும் அவனாகவே நிக்கிறான். அதனால மருந்தாகவும் எம்பெருமானே இருக்கான். அதனாலே ஔஷதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறபடினாலே இது ஔஷதகிரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு விசேஷமா அனுசந்தானம் பண்றார். பவ ஔஷதேன தொய்யா நத ஜனசிய, யார் வந்து சரணாகதி பண்றாளோ அது அதை சேர்த்துக்கணும். யாருக்கு சம்சாரத்துக்கு எம்பெருமான் மருந்தா இருக்கான்னா சரணாகதி பண்றவாளுக்கு. எப்பவுமே மருந்துனாலே அந்த மருந்தை யார் சேவிக்கிறார்களோ, அதாவது யார் சேவிக்கிறார்கள்னா ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தானே மருந்து வேலை செய்யும். மருந்து கடையில இருந்தா வேலை செய்யுமா? அந்த மாதிரியாக யார் வந்து இந்த ஔஷதத்தை நதஜனச யார் சேவிக்கிறார்களோ, கீழ் வந்து சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு சம்சார மருந்தாக பெருமான் இருக்கானாம். நதஜனச பவௌஷதேன துவயா பிரக்யாதம், அப்படி நீ இருக்கிறபடியினாலே இந்த ஔஷதகிரி பிரக்யாதமாக இருக்கு, மிகவும் பிரசித்தமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஔஷதகிரியை தேவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நாதத்வயா நதஜனஸ்ய பவ ஔஷதேன பிரக்யாதம் ஔஷதகிரிம் பிரணமந்தி தேவாஹ. இன்னொரு இடத்துல கூட வெற்புடனோடொன்றி ஐந்தையில் வெவ்வினத்தீர் மருந்து ஒன்று அப்படிங்கிறார். ஒரு மலையிலன்னா நிறைய மருந்து இருக்கும் இல்லையா? ஒரு மருந்தா இருக்கும், எத்தனையோ மருந்து இருக்கும், எத்தனையோ மருந்து செடிகள்லாம் இருக்கும். ஆனால் தேசியனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மருந்துங்கிறது ஒண்ணுதான், அது ஒன்னே ஒண்ணுதான், ஏக்கம் மாம் ஏக்கம் சரணம் விரஜன்னு சொன்ன மாதிரி ஒரே மருந்து. சம்சார நோய்க்கு எத்தனையோ விதமான சம்சார நோய்கள்லாம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரே மருந்து அப்படின்னு சாதிக்கிறார். அது இந்த மலையில இருக்கு அப்படின்னு அங்கேயும் சாதிக்கிறார். அடுத்த விஷயம், இந்த ஔஷதகிரியில இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மலையும் மலையை சார்ந்த இடத்திலுமாக பலவிதமான தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறபடியினால இது விசேஷம். தீர்த்தம் அப்படின்னு சொன்னாலே புண்ணிய தீர்த்தம் அப்படின்னா அர்த்தம், தீர்த்தம்னா சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். பொதுவா ஜலம் அப்படின்னும் பொதுவா நதி அப்படின்னு சொல்லாமல் தீர்த்தம் தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொல்றோம். தீர்த்தே ஸ்நாதி தீர்த்தே ஹிதே தாம் பிராவேசயன் தீர்த்தே ஸ்நாதி அப்படின்னா வேதத்துல சொல்றது. தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும், சுத்தமானது, நம் பாபத்தை போக்கடிக்க கூடியது அப்படின்ற அர்த்தம். அப்படிப்பட்ட தீர்த்தங்கள்லாம் நிறைய இந்த மலையில இருக்கான். எப்படிப்பட்ட தீர்த்தங்கள்னா விருஜின துர்கதி நாசனார்கைஹி, நம்மளுடைய விருஜினம் பாபம், நம்மளுடைய துர்கதி அப்படின்னு கொள்ளியோ பாபத்துக்கு மேல நமக்கு இருக்கக்கூடிய துர்கதிகள், மோசமான நிலைமை, மோசமான கதி என்னென்ன வருமோ அது அது எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியது இந்த தீர்த்தங்கள் எல்லாம். பாபமும் போகணும் சாபமும் போகணும் அப்படின்னு எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ அரம்பாவாய் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ரீதியில வெறும் பாபம் போகும் மாத்திரம் இல்லாமல் நமக்கு துர்கதி எந்த சாபத்தினால எப்படி வருமோ அதெல்லாமுமே எல்லாமே போகக்கூடியது அப்படிங்கிறதுக்காக விருஜினம்னு ஒண்ணு துர்கதின்னு ஒண்ணு ரெண்டு போட்டிருக்கார். விருஜின துர்கதி நாசன அருகைஹி அப்படின்னு சொல்லிட்டு துர்கதிங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம். துர்கதினா மோசமான கத்தின்னு அர்த்தம், எனக்கு போய் இந்த துர்கதி வந்துருத்தே அப்படின்னு நாம சொல்ல முடியும். பொதுவா ரொம்ப தாரித்திரியத்துக்கு துர்கதின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை அப்படிலாம் வந்தா இந்த மாதிரி ஒரு துர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாரமே சாப்பிட முடியாத நிலைமை, ஆகாரமே கிடைக்காத நிலைமை, அப்படிப்பட்ட தாரித்யம், இல்ல அப்படி எழுந்து நடக்க முடியாமல் ஒரு துர்கதி. அதாவது துர்கதினா என்ன அர்த்தம் கேட்டனா அடியோட கதி இல்லை, ஒண்ணுமே வழி இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடியது. பசிக்கு ஆகாரமே கிடைக்காது, கையில பைசாவே இல்லை,
அரிசியும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னா அது துர்கதி. அந்த மாதிரி நடக்கவே முடியல, அந்த அளவு கை கால்லாம் அடிச்சு போட்டாச்சு, வயசாயிடுத்து இட்ட கால் இட்ட கைகளா இருக்குன்னா அது துர்கதி. அந்த மாதிரி இந்த மாதிரி துர்கதிகளை கூட போக்கும், வெறும் பாபத்தை போக்கும் மாத்திரம் இல்லாமல் மனுஷனுக்கு நேரக்கூடிய இந்த மாதிரியான துர்கதிகள் இருந்தானா அதெல்லாமும் போக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் துர்கதி அப்படின்னா நரகம் அப்படின்னு அர்த்தம், துர்கதிங்கிறதுக்கே நரகம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. நல்ல கதி அப்படின்னா சொர்க்கம், துர்கதி அப்படின்னா நரகம். நரகத்தை போக்கடிக்கும். என்ன ஆனாலும் இந்த திவ்ய கஷேத்திரத்துல வந்து இந்த புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால ஒரு நாளும் நரகம் அப்படிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காதான். அதனால நரகத்தை அது போக்கடிக்க கூடியதுங்கிறபடினால இந்த தீர்த்தங்கள் எல்லாம் விருதின துர்கதி நாச நார்கைகி, இந்த ரெண்டையுமே போக்கடிக்க கூடியது, பாபத்தையும் போக்கடிக்கும் துர்கதிகளையும் போக்கடிக்கும் அப்படிதான். அப்படிப்பட்ட தீர்த்தங்கள் நிறைய இருக்கு, புண்ணிய நதிகள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆழ்வார் கூட பார்க்கும்போது இந்த கருட நதியெல்லாம் நிறைய பாடியிருக்கார். செடி நதி வயல் புகு திருவையின் தன் திருவையின் தீரபுரமே என்ன பாடுறாரு இல்லையோ, நல்ல நதிகள் எல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக அநேக தீர்த்தங்கள் இங்க இருக்கு. உதாரணமாக இல்ல விசேஷமாக நாலு தீர்த்தம் சொல்ற, சேஷ க்ஷமா விககராஜ விரிஞ்சி ஜுஷ்டைஹி, சேஷன் ஆதிசேஷனுடைய தீர்த்தம், க்ஷமான பூமியினுடைய தீர்த்தம், விககராஜன்ன பக்ஷராஜன் கருத்மானுடைய தீர்த்தம், விரிஞ்சினா பிரம்மாவனுடைய தீர்த்தம், இப்படி நாலு இருக்கு. முதல்ல சேஷ தீர்த்தம் அப்படிங்கிறது இங்கேயே கோயிலுக்குள்ளேயே இருக்கு, இது ரொம்ப பிரசித்தமானது, எல்லாருக்குமே ரோக நிவாரணம் பண்ணக்கூடியது இந்த சேஷ தீர்த்தம் அப்படிங்கிறபடினால. இந்த சேஷ தீர்த்தம் பெருமாளுக்கு ஆதிசேஷனே வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பூமியை பிணந்து வந்து இந்த தீர்த்தத்தை உண்டாக்கினாராம் இந்த இடத்துல. பெருமாளையே சொன்னாராம், போ சர்ப்பராஜ அப்படின்னு ஆரம்பிச்சு புராணத்துல என்ன இருக்குன்னு கேட்டானா, நீ ஒரு தீர்த்தம் கொண்டு வா, அந்த தீர்த்தத்தை நான் சாப்பிட்டு நான் என்னுடைய தாகத்தை எல்லாம் போக்கிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் அந்த இடத்துல பூமியை பிளந்துன்னு வந்தாராம். அந்த இடத்துல ஒரு கிணறு வந்துருத்து, இவர் பிளந்த இடத்துல, அதுதான் சேஷ தீர்த்தம் அப்படிங்கிறது. பெருமாளுடைய தீர்த்தங்கிற அப்படினாலையும் ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு விசேஷமாலையும், அப்ப அவருடைய தீர்த்தங்கிற அப்படினாலையும் இது பல விதமான ரோகங்களை போக்கடிக்கக்கூடியது. இதுதான் பெருமாளுக்கு விசேஷமா உபயோகப்படுத்தின்னு இருந்தா இப்ப சமீப காலமாக அது வந்து பக்தர்களுக்கு அப்படின்னு விசேஷமாக இந்த தீர்த்தம் இருக்கு. அப்போ சேஷ தீர்த்தம் மலையில திருமலையில கூட ஒரு சேஷ தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி அங்க சேஷாத்ரி சேஷ தீர்த்தம் இருக்கு. இங்கேயும் வந்து ஆதிசேஷன் வந்து இந்த மாதிரி தீர்த்த கைங்கரியம் பண்ணிவிட்டார் அப்படின்னு. அப்படின்னா ரெண்டு விதத்தினாலையும் விசேஷம், ஏன்னா தீர்த்தங்கிறது விசேஷம்னா பெருமாளாலையும் விசேஷம் பாகவதர்களாலையும் விசேஷம். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு பாகவதத்தில் வரும். தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தமாக்கிறவர்கள் பாகவதர்கள், பெரியவர்கள் மகான்கள். கங்கா நதி இருக்கோ பெருமாளுடைய திருவடியிலேருந்தே வந்த கங்கா நதி, ஆனா அதனுடைய பெருமையை சொல்லும் போது எத்தனையோ மகான்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ண இடம் அப்படின்னு சொல்றான். பெருமாள் திருவடியிலே வந்திருக்கு அந்த பெருமை இருக்கு, அதுக்கு மேல மகான்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பெருமையும் கூட சேர்ந்து வருது இந்த கங்கா நதிக்காக. அந்த மாதிரியாக ஆதிசேஷன் சம்பந்தத்தினாலையும் பெருமை பெற்ற தீர்த்தம். அப்புறம் க்ஷமா அப்படின்னு ரெண்டாவது பூமாதேவி. பூமாதேவி ஒரு சமயம் வந்து இங்க தபஸ் பண்ணாராம், எம்பெருமானை சாட்சாக்கார மரணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தபஸ் பண்ணார், ஏன்னா பூபாரம் அதிகமாயிடுது அப்படிங்கிறதுக்காக. அப்ப அவர் வந்து ஒரு தீர்த்தத்துல விசேஷமாக ஸ்நானங்கள்லாம் பண்ணி அவர் வந்து தபஸ் பண்ணார். அதனால அந்த தீர்த்தம் பூமாதேவி ஸ்நானம் பண்ண முடியறனால அந்த தீர்த்தமும் விசேஷம். பூதீர்த்த நாமகம் தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை அவரே உண்டாக்கினாராம், அதன் கரையில இருந்து தபஸ் பண்ணாராம். அதனால இங்கேயும் முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாளுடைய தீர்த்தம் மாத்திரம் இல்லாமல் பூமாதேவியினுடைய தீர்த்தம் அப்படிங்கிறதுனாலையும் விசேஷம். விககராஜா அப்படின்னா கருத்மான், கருத்மானுடைய கருட நதி அப்படின்னு நதி தான் அழகா கோயிலை ஒட்டி அழகாக இருக்கு. இந்த கருட நதியோட பெருமையை கூட சுவாமி தேசியன் பல இடங்களில் சாதிச்சிருக்கார், தமிழ்ல பிரபந்தத்திலையும் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரியாக இந்த தேவநாயக மச்சாசனத்திலே பின்னாடி வரப்போல் கருட நதியை பத்தி, இது ரொம்ப விசேஷமானது. கங்காதிகம் விததி
கருட சிரவந்தியும் கங்கையை காட்டிலும் விசேஷம் அப்படின்னு பல இடத்துல சொல்றாங்க. எப்படி கங்கையை காட்டிலும் விசேஷம் அப்படிங்கறத அவரே சொல்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா கூட இதெல்லாம் புரியணும்னா ரொம்ப நாளா அடியனுக்கு புரியல. சுவாமி தேசியன் கங்கையை காட்டிலும் விசேஷங்கிறத எந்த அபிப்பிராயத்துல சொல்லிருக்காருன்னு அவரே தெரிவிச்சிருக்காரு. அதே ஸ்லோகம் இருக்கு. ஆனா அந்த ஸ்லோகம் நமக்கு புரியணும் முடியும். அது புரியணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா முதல்ல கருட நதியில நிறைய தீர்த்தம் ஆடி பெருமாளை அனுபவிச்சு சுவாமி தேசிகனை சேவிச்சு அவர் அனுகிரகத்தை வாங்கிட்டு அப்பதான் புரியும். அது இல்லாட்டா புரியாது. வெறுமனா வெளியில் உட்காந்து கருட நதி விசேஷம்னு சொன்னா சொல்லிட்டு போற விஷயம் இல்ல இது. ஆனா விசேஷமா நம்ம அந்த இடம் வரைச்சா பார்க்கலாம். இப்ப எதுன்னு கேட்டான்னா அந்த கருட நதி தீர்த்தத்தை கூட பெருமாளே விசேஷமா கொண்டாடி இருக்கார். எம்பெருமாள் திருவாக்கினாலேயே கொண்டாடி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு. கருத்மான் கொண்டு வந்த நதி இது. பெருமாள் தீர்த்தம் சாதிக்கிறார். பெருமாளுக்கு தீர்த்தவாரியான கருட நதியில விசேஷமாக நடக்கும். அப்புறம் பிரம்மா விரிஞ்சார். விரிஞ்சினா பிரம்மா, பிரம்மாவானவர் அவர் தபஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த மலை பிரம்மாச்சலம் அப்படின்னு மலைக்கே பெயர். மலைக்கே பெயர் இருக்கச்சு அவர் தீர்த்தத்துக்கு அவர் பெயர் இருக்காதா? அதனால அவர் பிரம்மா என்ன பண்ணார்னா மயா சிருஷ்டம் இதம் தீர்த்தம்னு அவர் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார். அந்த தீர்த்தம் விரஜா தீர்த்த சதிருஷம்ன்றாராம். விரஜா தீர்த்தத்துக்கு சமானமா அது இருக்கும் அப்படின்னு பெருமாள் கிட்ட வரம் கேட்டு வாங்கியிருக்க. அதனால இந்த தீர்த்தத்தை ஒரு தடவை ஸ்நானம் பண்ணா கூட அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, அது பெருமாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கு. ஆக இந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா இத்தனை மகான்கள்லாம் தீர்த்தம் சாதித்த இடம் அப்படின்னு இருக்கு. சேஷ க்ஷமா விஹகராஜ விரிஞ்சி ஜுஷ்டைஹி, இதுல ஆதிசேஷங்கவர் நித்தியசூரி, க்ஷமாங்கவர் நித்தியசூரி, விஹகராஜர் அப்படிங்கிறவர் நித்தியசூரி, பிரம்மாங்கிறவர் நித்தியசூரி இல்லாட்டா கூட அவர் விசேஷமான பகவத் பக்தராக முதல் பக்தராக இருக்கக்கூடியவர். ஆக இவர்கள் எல்லாருமே இந்த தீர்த்தத்துக்கு பெருமை சேர்த்திருக்கா. குறிப்பாக பெருமை சேர்த்திருக்கான்னா பாகவதால் என்கிற முறையிலே பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆனா எல்லாமே பகவானுடைய தீர்த்தம் அப்படிங்கிறபடினாலையும் இன்னும் விசேஷமாக இருக்கு. தீர்த்தேர் விரதம், அப்படிப்பட்ட தீர்த்தங்களாலே சூழப்பட்டது இந்த மலை. தீர்த்தேர் விரதம் விருஜிநதுர்கதி நாசநார்கைஹி சேஷக்ஷமா விஹகராஜ விரிஞ்சி ஜுஷ்டைஹி. பொதுவாக இதை தவிர இன்னும் கூட ஒன்று ரெண்டு தீர்த்தம் இருக்கா போல இருக்கு. இதுல இதுவுமே பெருமாள் இருக்கிற இடத்துல இருக்கு அப்படிங்கிற அப்படின்னால அந்த தீர்த்தம் விசேஷம் அப்படின்னாச்சு. இங்க ஒன்னு எடுத்திருக்காரு வியாக்கியானத்துல, லக்ஷ்மி தீர்த்தே மகாபத்மநாள தந்துஷு சம்ஸ்திதம் அகீந்திர நகரே பிராந்தே லக்ஷ்மி தீர்த்தம் மனோகரம் அப்படின்னு இங்க லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அப்படின்றார். அதாவது இந்த தீர்த்தத்துக்கு அருள இந்திரன் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் லக்ஷ்மி தேவியை குறிச்சு தபஸ் பண்றான். அதனால பிராட்டினுடைய அனுகிரகத்தினாலே இந்திரனுக்கு இருந்த சாபங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயமும் இருக்கு. பெருமாளுடைய தீர்த்தம் அப்படின்னாலே பிராட்டினுடைய தீர்த்தம் அப்படின்னாச்சு. இந்த மாதிரியான பல தீர்த்தங்கள் இங்க இருக்கு அப்படின்னா. தீர்த்தேர் விரதம் விரிஜ நதுஷ்க விநாசநார்கைஹி சேஷக்ஷமா விஹகராஜ விரிஞ்சி ஜுஷ்டைஹி நாசத்வயா நத ஜனஸ்ய பவௌஷதேன பிரக்யாத மௌஷத கிரிம் பிரணமந்தி தேவாஹ. இதுல இன்னொரு விசேஷமும் நம்ம கவனிக்கணும். தீர்த்தம் அப்படின்னாலே இந்த ஜல தீர்த்தம் அப்படி மாத்திரம் இல்லாமல் பெரியோர்கள் மகான்கள் அவர்களுக்கே தீர்த்தம் அப்படின்னு பேர் உண்டு. விஹாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம்னு தேசியம் சாதிக்கிற ஆளுவந்தார் பத்தி சொல்லச்ச யாமுனம் தீர்த்தம் அப்படின்னு சொல்றேன். விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் அப்படின்னு அந்த இடத்துல தீர்த்த பகுலாம் நம்ம குரு பரம்பரையை சொல்லச்ச இங்க தீர்த்த பகுலாம் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல சொல்ற. அங்க வந்து தீர்த்தம்னா மகான்கள் பெரியோர்கள் தீர்த்தர்கள் அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன தீர்த்தத்தையே தீர்த்தமாக்குறவர்கள் புண்ணியமாக இருக்கக்கூடியவர்கள். அவள் ஸ்மரிச்சாலே புண்ணியம், அவளுடைய திருநாமத்தை சொன்னாலே புண்ணியம், அவளை நேர சேவிச்சாலே புண்ணியம், அவளை பார்த்தாலே புண்ணியம் அப்படின்லாம் இருக்கு. அப்போ இந்த புண்ணிய நதிகள்லாம் தீர்த்தம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய பாபத்தை போக்கி நம்மை சுத்தமாக்குகின்றன அப்படிங்கறதான சொல்ற. அந்த மாதிரி இவர்கள்லாம் என்ன பண்றனா நம்முடைய பாபத்தை போக்கி நம்மை சுத்தமாக்குகிறார்கள் அப்படின்னு. அதனால அவர்களுக்கும் தீர்த்தம் இல்லை. பெருமாளுக்கே தீர்த்தம் பெருண்டு. தீர்த்தனு கற்றபின் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறோம் இல்லையா. தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தரனாகி குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்துள்
இவைமோர் பத்தும் வல்லார் தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி இறைப்பர் தன் தேவியர்க்கே அப்படின்னு. தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி அப்படின்னு உங்க ஆழ்வார் நிறைய தீர்த்தம் சொல்றார். அந்த இடத்துல அந்த பெருமாளை பற்றி சொல்லும் போது தீர்த்தன் அப்படிங்கிறார். அப்புறம் தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி, இந்த தீர்த்தனா நான் தீர்ந்து போனேன்னு அர்த்தம். எம்பெருமான் கிட்டே மனசு மொத்தத்தையும் ஒப்படைச்சவனான அந்த குருகூர் சடோகோபன் சொன்ன இந்த ஆயிரம் இருக்கு, இந்த ஆயிரமும் தீர்த்தங்கள். ஏன்னா இதிலும் புண்ணியமானவை பவித்திரமானவை, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவை. அதனால பெருமாள் ஒரு தீர்த்தம், அந்த பெருமாளுக்கு தீர்த்த மனத்தாக இருக்கக்கூடிய ஆழ்வார் ஒரு தீர்த்தம். அப்புறம் வந்து அவர் அருளி செய்த திருவாய்மொழி அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்த்தம். தீர்த்தங்கள் ஆயிரத்தில் வைமோர் பத்தும் வல்லார்களே தேவருவைகள் தீர்த்தங்களே, அந்த திருவாய்மொழியை யாரு சொல்றாளோ அவனும் ஒரு தீர்த்தம் அப்படிங்கிறார். அப்ப இந்த மாதிரி ரீதியில பகவத் சம்பந்தம் இருந்தா அது தீர்த்தம் ஆயிடும். அந்த ரீதியில இங்க இருக்கக்கூடிய மகான்கள் நிறைய பேர் இருக்கையோ அவ எல்லாருமே தீர்த்தங்கள். அதுக்கு உதாரணமா தான் சேஷ க்ஷமா விககராஜ அப்படின்னு இவர்கள்லாம் எப்படி தீர்த்தங்களா இருக்காளோ அந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே தீர்த்தர்கள். அப்படிப்பட்ட தீர்த்தர்களாலே விரதம் சூழப்பட்டதாக இந்த ஔஷதகிரி அப்படிங்கிறது பிரச்சாதமான மிகவும் பிரசித்தமான இந்த ஔஷதகிரி அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதனால பிரணமந்திதே வாஹா இங்க வந்து இந்த க்ஷேத்திரத்தினாலே பல பாபங்கள் எல்லாம் போகும், இது தீர்த்தம். இந்த திராய்மொழிய தீர்த்தம்னு ஆழ்வார் அருளிச்சதார் இல்லையா, அந்த மாதிரியாக இங்க கலியன் கூட இங்க பாசுரம் சாதிக்கும் பொழுது மூவராகிய மூர்த்தி மூவல குண்டுவன் திறந்தானே தேவரதானவர் சென்று செஞ்சிரஞ்சர் தன் திருவேந்திரபுரத்து மேவு சோதியை வேல்வழ கலியன்று விரித்துரைத்த பாவு தன் தமிழ் பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே அப்படின்னு. இந்த பத்தும் பாடிட பாவங்கள் பயிலாவே அப்படின்னு, பாவங்கள்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கலியன் கலியன் அருளை செய்த இருந்தன் மாநிலம் இருக்கையோ அதுவும் ஒரு தீர்த்தம். அப்ப இங்க தீர்த்தம் அப்படின்னா நம்ம அழுவ மாதிரி இங்க கலியன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு தீர்த்தம், அவர் அருளை செய்த பத்து பாடல்கள் அது ஒரு தீர்த்தம். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இருக்கையோ அவர் தான் தீர்த்தங்களுக்கெல்லாம் தீர்த்தம், அவர் அருளை செய்த தேவநாயக பஞ்சாசத்து அப்படிங்கிறது தீர்த்தம் அப்படின்னு இந்த மாதிரியாக எல்லாமே தீர்த்தமயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். கரியோபிஸ்தீர்த்தைஹி உபசிதரசா யாமுன முகைஹி அப்படின்னு எத்திராஜ சப்தத்தில சொல்ற அப்படின்னு. அங்கேயும் பலவிதமான தீர்த்தங்கள் எல்லாம் நம்ம குரு பரம்பரையில இருக்கா, பகவத் ராமானுஜருக்கு எத்தனையோ விதமான தீர்த்த சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிச்ச. ராமானுஜரே கங்கா நதி மாதிரி ஆள வந்தார் யமுனா நதி, ஏன்னா யாமுனையர் அழியும் அதனால யமுனா நதி கலந்திருக்கிற மாதிரியாக எப்படி எல்லாம் சொல்ற. ஆக நத ஜனங்கள் எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஜனங்கள் தீர்த்தமான ஜனங்கள் நிறைய இருக்கிற அப்படின்னாலே இந்த திவ்ய தேசமே தீர்த்தமா இருக்கு, இதுல இருக்கிற தீர்த்தங்களும் தீர்த்தமா இருக்கு, இந்த புண்ணிய மலையே தீர்த்தமாக இருக்கு. ஸ்வாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷாத் மாம் தேவநாயக முசந்தி பராவரஜாஹ பிராய பிரதர்சயித்து மேததிதி பிரதீமஹா ஸ்வத்பக்தி பூஷித தியாம் இக தேவபாவம். இது ஒரு அழகான ஸ்லோகம். இந்த இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட வர இப்போ இந்த பெருமாளுக்கு ஒரு விசேஷம், இவருக்கு தேவநாதன் அப்படின்னு திருநாமம் கொள்ளும். அப்ப தேவர்களுக்கெல்லாம் நாதன், தேவர்களுக்கெல்லாம் நாயக்கன் அப்படின்னு தானே சொல்றார். இந்த திருநாமம் இந்த பெருமாளுக்கு இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறார் சுவாமி. என்னன்னா தேவர்கள் இருக்கையோ இந்திராதி தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் நாதனாக இந்த பெருமான் இருக்கிற அப்படின்னால இவர் தேவர்களுக்கு நாதன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் ஒன்று சாதிக்கிறார். தேவநாத பெருமானே உண்மை பகவானே உண்மை தேவநாயகன் சொல்றான். எல்லாரும் சொல்றவர்கள்லாம் பராபரஜா, எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்ச மகரிஷிகள். நீயும் தேவர்களுக்கு மட்டும் நாதன் இல்லை, லோகம் மொத்தத்துக்கும் நாதன், மொத்த லோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடிய உன்னை தேவர்களுக்கு நாதன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது எப்படி என்பதை புரிய வைப்பதற்காக நீ உன்னுடைய அடியார்களை எல்லாம் தேவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறாய், அதனால தேவர்களுக்கு நாதன் அப்படிங்கிற பெயர் ஸ்திரமாக இருக்கிறது
அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதாவது என்ன தாற்பயம் கேட்டா, சுவாதீன விஸ்வ விபவம், லோகம் மொத்தமும் பகவத் அதீனம். இங்க பகவன் கூப்பிடுறார், பகவானே. ஏன்னா தேவநாயகங்கிற பெயருக்கு அர்த்தம் சொல்ல போறார், இப்போ தேவநாதன் பெயருக்கு அர்த்தம் சொல்ல போறார், ஆழ்வார் சொன்ன அர்த்தம் தான் சொல்ல போறார். இப்போ பகவன் உம்ம தேவநாயகன் சொல்றாளே, அதுல எனக்கு ஒரு சம்சயம். ஏன்னா எல்லாருக்குமே நாதனா இருக்கணும் போய் வெறும் தேவநாயகன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயம்? சுவாதீன விஸ்வ விபவம், லோகத்துல மொத்த வைபவமும் பகவதீனமா இருக்கு. பகவத தீனம், சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாம் தேவர்கள் மட்டுமா? தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், பித்திருக்கள், ராட்சசர்கள், மனுஷர்கள், மிருகங்கள், பட்சிகள்னு என்னென்ன இருக்கோ எல்லாருக்கும் அவன் தானே நாதன். அப்ப அவனை விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஒரு ரீதியில, சர்வநாதன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஏன் தேவநாதன்னா தேவர்களுக்கு மட்டும்தான் நாதனா, மற்ற பேருக்கெல்லாம் நாதன் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காளே, எத்தனையோ பேர் நித்திய சூரியனுக்கு நாதன் இல்லையா? எல்லாருக்கும் தானே நாதன். அப்ப இந்த பேர்ல அப்படி என்ன விசேஷம் இருக்க முடியும்? சரி, ஏதோ சொல்லிட்டா போல இருக்கு, விட்டுடலாம். உண்மையிலே சர்வநாதன் தான், அதுல தேவர்களுக்கும் நாதன் தானே, அதனால தேவநாயகன் அப்படின்னு விட்டுடலாமா? அப்படி இல்ல, சொன்னவா யாரும் பார்க்கணும். நம்மளோ நீங்களோ சொல்லியிருந்தா அப்படி விட்டுடலாம். பராவர ஜாஹா, பராவர தத்துவம் தெரிந்தவர்கள், எம்பெருமானே பரதத்துவம் அப்படின்னும், மற்றது எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படின்னு தெரிஞ்சவா சொல்றான். ஏதோ இவர் தேவர்களுக்கு மட்டும்தான் நாதன் அப்படின்னு தெரிஞ்சவா இல்ல, சகலலோகத்தையும் சிருஷ்டிப்பவன், சர்வலோகேஸ்வரன் அப்படின்னு எம்பெருமானுடைய தத்துவத்தை தெரிந்தவர்கள் இந்த திருநாமத்தை சொல்லியிருக்கா இல்லையா? மகரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, விசேஷாத்து விசேஷமா குறிப்பிடுறான். அவ எம்பெருமானுக்கு ஒரு விசேஷமா ஒரு பெயர் வைக்கணுங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்துல தேவநாதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். தேவநாதன்ங்கிற பொதுவான திருநாமம் தானே, ஆனா கூட இந்த க்ஷேத்திரத்துல அதுக்கு விசேஷமான அர்த்தம் இருக்கணும். அப்பதான் அர்த்தத்தை வச்சு வரதன் சொல்றாரு இல்லையா? வரதன்னா எல்லா பெருமானும் வரதன் தான், ஏன்னா வரத்தை கொடுப்பவர் வரதன் அப்படின்னா எல்லா பெருமானும் வரதன் தான், எல்லாரும் வரத்தை தானே கொடுக்குறேன். இப்ப வரம் கொடுக்குற பெருமாள் வரதன் அப்படின்னா அப்படி இல்ல, அந்த க்ஷேத்திரத்துல அதுக்கு ஒரு விசேஷமான பாவம் ஒண்ணு இருக்கு, அங்க பெருமாள் கொடுக்குற வரம் அப்படிங்கிறது வச்சு. அப்ப அந்த ரீதியில சுவாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷாத்து ஸ்வாம் தேவநாயகம் உசந்தி பராவரஜ்யாக, பராவரஜ்யான மகரிஷிகள் எல்லாம் உண்மை தேவநாயகன் அப்படிங்கிறதா நமக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், தெரிவிக்கிறார்கள். அப்போ பெருமாள் பார்த்தாரா, இந்த பெருமாள் பார்த்தாரா, இவ எத்தனை அபிமானத்தோட இந்த பெருமை இந்த திருநாமத்தை வச்சிருக்கா? இப்ப இந்த திருநாமத்துக்கு ஒரு அர்த்தத்தை நாமளே கொடுத்து விடலாம் அப்படின்னு பெருமாள் கொடுத்தாரா? வாஸ்தவம் தான் நான் தேவர்களுக்கெல்லாம் நாயகன் அப்படின்னா, தேவர்களுக்கு மட்டும் இல்லையே எல்லாருக்கும் தானே நாயகன், அது இருக்கட்டும். தேவர்களுக்கு நாயகன்னா ஏற்கனவே தேவர்களா இருக்காளே, அவர்களுக்கு நாயகன் அர்த்தம் இல்லை. என்னை யார் சேவிக்கிறாளோ அவர்களை நான் தேவர்கள் ஆக்கி அவர்களுக்கு நாயகனாக இருப்பேன். சாதாரணமானவ சேவிச்சா கூட அவர்களை எல்லாம் தேவர்களாக ஆக்குவேன், நான் ஆக்கி அவர்களுக்கு நாயகனாக இருப்பேன். பிராய பிரதர்சயிதுமே ததிதி பிரதீமஹா த்வத் பக்தி பூஷித தியாம் இக தேவ பாகம் எம்பெருமானே, த்வத் பக்தி, உன்னுடைய பக்தியினாலே பூஷித தியாம், அலங்கரிக்கப்பட்ட ஞானம் உள்ளவர்கள். வெறும் ஞானம்னு இல்லாமல் ஞானத்துக்கு அலங்கரமாக பக்தி அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு தேவபாவம் அப்படிங்கிறது வந்துடுறது. சாதாரணமா இருந்தா கூட அவர்களை தேவர்கள் ஆக்கிறதாம், அதாவது தேவர்களை எல்லாம் தேவர்கள் ஆக்குவோம்னு யார் எம்பெருமான் தானே. இப்ப இந்திராதி தேவர்களுக்கு நாதன் சரி, வாஸ்தவம் அந்த இந்திராதி தேவர்களை தேவர்கள் ஆக்கினவன் யாருன்னா இந்த பெருமான் தான், இவனை ஆசிரியர்தான் அவர்கள் தேவ தேவ பதவியே பெற்றார்கள். அதனால ஏற்கனவே இருக்கிற தேவர்களுக்கு நாதன் அப்படிங்கிறது காட்டிலும் எல்லாரையும் தேவர்கள் ஆக்கி அவர்களுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல, தொட் பக்தி பூஷித தீயாம், உன்னுடைய பக்தியினாலே அலங்கரிக்கப்பட்ட புத்தி உடையவர்களுக்கு தேவபாவம் கிடைக்கிறதுவா? பிராய பிரதர்சயித்தும் ஏத்தது, ஏத்ததை இதை பிரதர்சயித்தும் காண்பிப்பதற்காக, பிராயா பெரும்பாலும் இதை காண்பிப்பதற்காகத்தான் உன்னுடைய பக்தி உள்ளவர்களுக்கு தேவபாவம் என்பதாக நாங்கள் பிரதீமகா நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு விட்டார். ஏற்கனவே சமாதானம் சொல்லிட்டார். ஏன் இப்படி பராவரஜர்கள்லாம் ஏன் இப்படி சொன்னா, நாங்க இப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்ட்ட, என்ன புரிஞ்சுட்டீர் அப்படின்னா, இந்த பெருமாளை யாரு சேவிக்கிறாளோ அவர்களை தேவர்கள் ஆக்குறான் பெருமாள், அதனால தேவநாதன். வெறும் மனுஷநாதனா இருந்தா போறாது, அவளை தேவர்களா ஆக்கி தேவநாதன். வெறும் சாதாரணமானவா இருக்கல, பெரிய பிரம்ம பதவி கூட கூட பிரம்மா கூட இங்கதான் சேவிக்கிறார். அப்போ பிரம்மாதி தேவர் வரைக்கும் அந்தந்த பதவியை
பெருமாள் தான் கொடுக்கிறார். பிரம்மாவை பிரம்மாவாக்கி, சிவனை சிவனாக்கி, இந்திரனை இந்திரனாக்கி, அவரவர்களை அந்தந்த தேவர்களாக ஆக்கி வச்சிருக்கார் பெருமாள். அதனால சாதாரணமானவர்களை தேவர்கள் ஆக்கிற பெருமாள் தான் இந்த தேவநாதன் அப்படிங்கிற பெருமாள் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறார். ஏதது மகர்ஷிகள் சொன்னதை பிரதர்சயிதும், நமக்கு புரிய வைப்பதற்காக, தத் பக்தி பூஷித தியாம், உன்னுடைய பக்தர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவபாவத்தை நீ அளிக்கிறாய் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். விசேஷமான இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, உன்னுடைய பக்தி யாருக்கு இருக்கோ அவர்களை தேவர்களாக பெருமாள் ஆக்குறானோ அப்படின்னா, அதனால்தான் அவர்களை தேவரீர் அப்படின்னு சொல்றோம். நம்ம தேவரீர்னு சொல்றோம் மொழியோ, யாருன்னா பெருமாளுடைய பக்தர்களை தானே தேவரின்னு சொல்றோம். தேவரின்னா தேவரன் தான் அர்த்தம். தேவருங்கிறதையே இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு கூட அவர்கிட்ட நேர பார்த்து சொல்லும் போது தேவரீர். சம்ஸ்கிருதத்துல தேவருங்கிறது மரியாதையான ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப பெரியவாள் தேவர்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதம். ஒரு ராஜாவை சொல்றதா இருந்தா இத இதோ தேவஹா அப்படின்னு வரும், இப்படிதான் வரும் நாடகங்கள்லாம் வரும். தேவர் இப்படி வரட்டும், தேவர்னு சொல்ல தேவர் இப்படி வரட்டும் அப்படின்னு ராஜாவை சொல்லுவா. ரொம்ப மரியாதைக்குரியவாளை சொல்றதுக்கு உபயோகப்படுத்துற வாக்கு தேவர் அப்படிங்கிற வாக்கு. இந்த தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு கௌரவம், அந்த கௌரவத்தை பெருமாள் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்துறாராம். தத் பக்தி பூஷித தியாம், அப்ப இந்த தேவநாதனுக்கு பக்தராக யார் இருக்காளோ அவள் நம்ம தேவர் தேவர் அப்படின்னு, தேவரீர் தேவரீர் அப்படின்னு சொல்ற முடியும். அப்ப தேவர்னு சொல்ற அளவு, ஒரு மகாராஜாவை சொல்ற அளவு அந்த தேவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த பெருமான் வந்து அடியார்களுக்கு கொடுக்கிறபடியினாலே இவன் தேவநாதன் அப்படின்னு பெயர். இவனுக்கு அந்த திருநாமம் விசேஷம் அப்படின்னாச்சு. எப்படியானா வேதத்துல ஒரு விஷயம் இருக்கு, பரோக்ஷம் வா அந்நே தேவா இஜ்ஜந்தே பிரத்யக்ஷம் அந்நே யஜதே அப்படின்னு. யாகம் பண்ணும்போது தேவர்களை குறிச்சு யாகம் பண்றோம், அப்போ வேதம் சொல்றது நீ தேவர்களை குறிச்சு யாகம் பண்றது இருக்கட்டும், தேவர்கள்னா பரோட்சம் தானே, கண்ணுக்கு நேரம் தெரிய மாட்டாளே, எங்கேயோ மேலதானே இருந்துட்டு இருக்க, அதை காட்ட பிரத்யட்சமா தேவர்கள் இருக்காளே அப்படின்ட்டு. யார் அப்படின்னா, உனக்கு யாகம் பண்ணி வைக்கிற அளவில் ரித்விகளெல்லாம் வேதாத்தியனம் பண்ணி யாக பிரயோகங்கள்லாம் தெரிஞ்சு யாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய ரித்விகள் இருக்கையோ நல்ல பிராமணர்கள், வைதிக பிராமணர்கள், அவர்கள் தான் பிரத்யக்ஷ தேவர்கள். ஏதேவை தேவா பிரத்யக்ஷம் யத் பிராமணா, இந்த பிராமணர்கள் யாகம் பண்ணி விட்டுருவார்க்காலே இவெல்லாம் பிரத்யக்ஷ தேவர்கள், அதனால பரோட்ச தேவர்களுக்கு நீ யாகம் பண்ணா போறாது, பூஜை பண்ணா போறாது, இவர்களை பூஜிக்கணும், பிரத்யக்ஷ தேவர்களை பூஜிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அவர்களை பூஜிப்பதற்காக அவர்களுக்காக ததியாராதனங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு இதுவுமே வேதத்துல சொல்லி, யாகத்துல இதுக்காக அன்வாகாரிய பச்சனம் முதலானதெல்லாம் உண்டு, அவளுக்காக ததியாராதனை பண்றதுக்காக சாதம் நம்ம பண்ணி அவளுக்கு சமர்ப்பிக்கணும், எல்லாமே யாகத்துல இருக்கு மொத்தமே. அதுதான் விஷயம், வேதமே கொண்டாடுற ஒரு வைதிகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டானா, அந்த தேவர்களை காட்டிலும் இந்த தேவர்களை பூஜிப்பது முக்கியம், இவர்களை விட்டுடக்கூடாது. ஏன்னா அந்த தேவர்களுக்கு சமானம், அவர்களாவது வேதம் அழகா சொல்றதா, அவர்கள்லாம் பரோட்ச தேவர்கள், அவர்கள்லாம் பிரத்யக்ஷ தேவர்கள்ங்கிறது வேதம். எங்கேயோ கோடியில் இருக்க எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தேவர்களை போய் கொண்டாடின்னு இருக்கோம், அது இருக்கட்டும், முதல்ல பிரத்யக்ஷ தேவர்களை கவனிங்கோ அப்படின்னு வேதம் காண்பிக்கிறதோ இல்லையோ. அந்த மாதிரியாக இந்த தேவநாதன்னா அந்த பரோட்ச தேவர்கள், இந்திரன் வருணன் யமன் குபேரன் அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் நாதன்கிறது இருக்கட்டும், இங்க பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய தேவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் மகான்கள் எத்தனை பேர் இருக்கா, இவர்களுக்கு நாதன். ஏன்னா இவர்களை தேவர்களாக ஆக்கியவன், அது மாத்திரம் இல்லாமல் பிரத்யக்ஷமாக பக்தர்களை எல்லாம் தேவரேன்னு சொல்லும்படியாக கௌரவத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானானபடினார். ஆழ்வார் அழகா சொல்ற, நிலத்தேவர் குழு வணங்கும் அப்படின்னா, நிலத்தேவர் அப்படின்னு சொல்லுவார், சம்ஸ்கிருதத்தில் பூசுரான்னு சொல்லுவார், அத இந்த நிலத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், சிந்தையே சிந்தை மகள் திருவாரன் விளையுரை தீர்த்தனு கற்றபின்னே, தீர்த்தனுக்கு இன்னைக்கு அந்த பாசனமே வந்துட்டு இருக்கு, சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் அப்படின்னு. அதனால நிலத்தேவர்னா நிலத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள், எம்பெருமானை சேவிக்கிறவர்களை ஆழ்வார் சொல்ற நிலத்தேவர் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில தத் பக்தி பூஷித தியாம், உன்னுடைய பக்தி யாருக்கு இருக்கோ அவர்களை நீ தேவர்களாக ஆக்கி விடுகிறாய். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருமே தேவர்கள், அந்த தேவர்களுக்கு நாதனாக நீ இருக்கிறாய். அடியார்கள்லாம் எதிரே இருக்கிற ஒரு தேவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லி கொள்கிறார் இல்லையா, அந்த பெருமையை நீ அவர்களுக்கு கொடுத்து விடுகிறாய் அப்படிங்கிறபடினாலே விசேஷத்தக, ரொம்ப விசேஷமாக நீ தான் தேவநாதன், வேற யாராவது
தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய பக்தர்கள் போய் யாராவது தேவர் அப்படின்னு சொல்றாள் அப்படின்னா அவ சொல்றதும் கிடையாது. இனி வரைக்கும் யாரும் அப்படி இல்லை, யாரும் சொல்ல காணோம். இது வேதமே சொல்லக்கூடிய விஷயம். அந்த ரீதியில இவர்களை தேவர்களாக்கி தேவநாதனாக பெருமாள் இருக்கான் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமை, இந்த மலையினுடைய பெருமை மாதிரி இந்த திருநாமத்துக்கு, தேவநாதங்கிற திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையும் இங்கே சாதிக்கிறார். சுவாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷான் துவாம் தேவநாயகமு சந்தி பராவரஜாஹ பிராய பிரதர்சயிதுமேததிதி ப்ரதீமஹா த்வத்பக்தி பூஷித தீயாம் இக தேவ பாவம். நீ அடுத்து மெதுவாக எம்பெருமானுடைய திருமேனியை நாம் அனுபவிக்கலாம், பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.